அப்படியாக இந்த 11 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இதோட தரிசனம் வந்து 10 அதிகாரத்திலே தொடங்குது. 10 அதிகாரத்துல நடக்கிறது என்னன்னு பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுவார். நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது கேபிட்டல் கேன் போட்டுப்போம். அப்படியாக வெளிப்படுவார், வெளிப்பட்டு காரியங்களை தானியலுக்கு சொல்லியிருக்கிறார். தானியல் 10 அதிகாரத்தில் அப்படி தானியலுக்கு வந்து வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது அவர் வந்து வாசிங்களா, 10 அதிகாரத்தை வாசிங்களா. பெர்ஷிய ராஜா வாங்கிய கோரேஸ் அரசாண்ட 3 வருஷத்திலே பெல்தெஷாத்தார் என்னும் பெயர் பெயரிடப்பட்ட தானியலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியம் நீதி யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து மிக உபத்திரமும் வரப்போகிறது, யுத்தத்துக்கு அதிக காரியம் நடக்க போகுது. அந்த டயத்துல அவருடைய ஜனங்கள் வந்து பரிதவிக்காதபடிக்கு முன்பே நடக்கிற காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக வெளிப்பாடு இவருக்கு தாடி இருக்கப்படுது. நல்ல விஷயமா சொல்ல இந்த யுத்தத்துக்கு அடுத்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ரெண்டாவது, அந்த நாட்களில் தானியலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கிட்டு கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்கு போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அப்போ டேட்டு படி போறாரு. இவர் வந்து 3 வாரமாக உபவாசி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவரோட ஜெபத்தை ஏறெடுக்கிற மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தார். இப்போ மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நம்மளும் சரி யாருமா சரி, அது நம்ம ஆக்சுவலி இங்கே ஏறெடுத்தா கூட நாம வந்து அந்த ஜெபம் வான மண்டலத்தில் பொருளாதார சுவான் சேனையோடு போராடும். அதுதான் அந்த மன்றாட்டு ஜெபத்துடைய முக்கியத்துவம். அதாவது தானியல் 9 அதிகாரத்தில் இந்த மன்றாட்டு ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். நெகேமியா 9 அதிகாரத்துலையும் இந்த மன்றாட்டு ஜெபத்தை பார்க்கலாம். எஸ்ரா 9 அதிகாரத்தில் இந்த 9 எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இது இங்கெல்லாம் மன்றாட்டு ஜெபங்கள். இந்த மன்றாட்டு ஜெபம் போது மிச்சம் இப்போ புஸ்தகத்துலன்னா உங்களுக்கு வானமண்டலத்திலே இந்த ஜெபம் எந்த மாதிரி கிரியை செய்து என்பது சொல்லப்படுது. ஆனால் அந்த தானியல் 10 அதிகாரத்தில் எப்படிப்பட்ட கிரியைகளை அது சொல்கிறது என்பது சொல்ல வருது. ஏன்னா அவன் மன்றாட்டு ஜெபம் ஜெபிக்கும் போது அதற்கு பதில் கொடுக்க தூதர்கள் அனுப்பும்போது அதை தடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காரியங்கள் வெளிப்படக்கூடாது என்று அந்த வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள் போது நாங்கள் வந்து பிசாசின் சேனைகள் அதாவது டீமன்ஸ்ன்னு சொல்லுவோம். சேட்டன் கொண்டு தான் இப்போ டீமன்ஸ் ரொம்ப அதிகம் நாங்கள் சொல்லி கொடுத்தோம். அந்த டீமன் சேனை வந்து தடுக்கும். அதுதான் நம்ம வந்து இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த 3 வாரங்கள் என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபிக்கிறார். பார்த்தீங்க, என் கண்களை ஏறெடுக்கையில் முதலாம் மாதங்களில் இல்லை முதலாம் 24 தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊர்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துளக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம்
ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலும் இருந்தது. பாருங்க இது எதோட ஒத்து போகுது நம்ம வாசிக்கிறது, எந்த வசதி எந்த அதிகாரத்தோட ஒத்து போகுது, வெளிப்பட ஒன்னும் அதிகாரம் மறித்து உயிர் தெழுந்து அறமேறிய இயேசு கிறிஸ்து 62 வருடங்களுக்கு பிறகு யோவானுக்கு மகிமையில் வெளிப்பட்டார். வெளிப்படல ஆனால் மகிமையிலே அவர் இருக்கிறார். ஆனா மாம்சமாக வெளிப்பட்ட போது இந்த மகிமையை அவர் திறந்தார். நான் எந்த திறந்தார் புரிஞ்சுங்களா, அவர் அந்த மகிமையை திறந்தார். இப்ப முன்பும் அந்த மகிமை இருக்கு, பரத்துக்கு ஏறின பிறகு அந்த மகிமை அவர் இருக்கு, நடுவுலதான் மகிமே இல்ல. இந்த மகிமையும் இப்ப யார குடிக்கிறது, இங்க கத்தரா இயேசு கிறிஸ்துவே அவர் வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு இந்த அவருடைய மகிமையை இங்க பாக்குறோம். ரெவலேஷன் எழுதுறது ஒரு ஆத்தர், தானியல் எழுதுறது இன்னொரு ஆத்தர், எசேக்கியல் எழுதுறது இன்னொரு, எல்லாருக்குமே இந்த தரிசனங்களை பார்க்கும்போது இந்த வெளிப்பாடுகள் வரும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. என்ன நம்முடைய தேவன் ஒரே மகிமை உள்ள தேவன் இல்லையா? இப்ப இந்த அப்ப நமக்கு தெரியுது யாருமே அவங்க எல்லாம் சொல்லல, ஸ்பெகுலேட் பண்ணி எழுதல, என்ன பாக்குறோமோ அதை அப்படியே அவங்க எழுதுறாங்க. சோ இதுதான் இயேசுவின் மகிமை. என்ன இப்படிதான் அவர் மகிமையில இருக்கிறார். வெண்கல பாதங்கள், அக்னிமயமான கண்கள், கருப்புல கருப்புல பட்டயத்து கையில வந்து வெண்கல பாதங்கள் இருக்கிறது, உப்பாசித்த கண்கள், அக்னி தீபமா இருக்கிறது, பெருவல்ல ரச்சல போல சத்தே முடியல, இப்படியாக அவருக்கு வெளிப்படுறார். இவர் ஏன் வெளிப்படணும் வாசிங்க அப்புறம். அவருக்கு மொட்டி எல்லாமே தெரியுது. அப்போ அந்த டைமென்ஷன்ல இவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். மத்த பேருக்கு யாரும் தெரியல, கூட நிறைய பேர் இருக்காங்க, மத்த பேருக்கு தெரியும், இவருக்கு மட்டுமே அது எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாலும் இவருக்கு மட்டும் அதை பாக்குறாங்க. சோ இவருக்கு மட்டும் தெரியுதுன்னா இவருக்கு மட்டுமே வெளிப்பட வேண்டும் என்று தீர்மானத்தோடு வந்திருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து. நான் தனிக்கு விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு போது தானியல் பாக்குறாரு, ஆனா அவர் சோர்ந்து விழுந்து போறாரு. அதே மாதிரி பரலோகத்துல ஏறிவான்னு சொன்ன ஆவிக்குள்ளான போது பிதாவை பாக்குறாரு, ஆவிக்குள்ளா கடந்து போறாரு. குமாரனாக இயேசு கிறிஸ்து மகிமையில பாக்கணும், அவரும் ஆவிக்குள்ளா கடந்து போறாரு. இவருக்கு இந்த மாதிரி திடீர்னு வந்து அவர் நிற்கும் போது அவர் பெற நட்டு விழுந்து போறாரு. அப்புறம் இதோ ஒரு வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன், அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகம் குப்பர விழுந்து கிடந்தேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து மகிமை வெளிப்பாட்டுல வந்துட்டார் முதல்ல. இப்ப முகம் பக்கம் விழுந்துட்டார். நம்ம அவர்கிட்டயே போவோம். இப்ப நாம அதை கரைக்கிறது பாக்குற மாதிரி அவர் இப்படி கரைக்கிறாரு. ஓகே, கரந்துட்டு இருக்க. அப்புறம் என்னாச்சு? இந்த ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களுக்கு என் உள்ளங்கைகளுக்கும் தரையை ஊற்றி இருக்க என்னை தூக்கி வைத்து. நம்ம நாலு காலில் நிக்கிற மாதிரி இந்த குழந்தை தவழ்ந்து போகும்போது அது மாதிரி தூக்கி வச்சிருக்காரு. அது வந்து தூக்கி வச்சது இயேசு கிறிஸ்து இல்ல, இது வேற யாரோ ஒருத்தர், இன்னும் ஒருவனோட கை. ஓகே, இது இன்னொரு ஏஞ்சலாக இன்னொரு தூதனாக இருக்கலாம். அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமா இருந்து கால் ஊற்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன். முதல்ல தரிசனம், என்ன தரிசனம், கத்தலா இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் மயங்கி வந்துட்டார். ஒருவேளை அவர் அப்புறம் போயிட்டு இருப்பார். இன்னும் ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, அவர் இவன்ட்ட சொல்ல வந்திருக்கிறார். என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்க, ஏதோ சொல்ல வராங்க. இப்போ ஒரு விஷயம் ஒரு தானியலுக்கு சொல்லப்படணும். ஏன்னா அவன் பிரியமானவன், இது முன்னாடி எங்கேயுமே சொல்லப்படல, இங்க அர்த்தத்தான் எனக்கு பிரியமானவனே என்று கூப்பிடுறது. பிரியமான இருந்ததுனால நான் உங்ககிட்ட சில காரியங்களை வெளிப்படுத்தேன். ஏன்னா எல்லாரும் ஓட ஓட ஓடி போயிட்டாங்க. அவருக்கு முன்னா தரிசனம் தெரிஞ்சிச்சு, அவருக்கு முன்னா அவருக்கு விஷயம். ஸோ இப்போ ஒரு மனுஷனுக்காக உலகத்தில் இனி நடக்க போற காரியத்தை வெளிப்பாடு கொடுக்குறாரு. எதெல்லாம் வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுகள் புதிய ஏற்பாட்டுகள் நடுவில் இருக்கிற இருண்ட காலத்தில் நடக்கிறது என்ன அப்படிங்கிறது எங்கேயுமே தீர்க்க தரிசனம் இல்லாத காலத்தில் ஆண்டவர் அப்படியே கைவிட மாட்டார். அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்க போறது என்ன, அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற சபை காலங்கள் ஊட்டப்படும். சபை காலத்தை பற்றி அங்கே அவர் தரிசனம் கிடையாது. அதோட எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கும்பொழுது, நேராக அந்த கிறிஸ்துவையும் அவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அந்த கிறிஸ்துவின் செயல்பாட்டுக்கும் வந்துடுவாங்க. ஸோ அப்போ
நீங்க பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்து தானியல் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்ல, ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷ மனுஷ ராஜ்யம் தேவராஜ்யம் ரெண்டுதான் டிஃபரன்ஸ் கிடையாது. மனுஷ ராஜ்யம் போது அது மனுஷன், அதுக்கப்புறம் இந்த மனுஷ ராஜ்யம் வெளி தோற்றத்துல எப்படி இருக்கும், உள்ளரங்கமாக கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கு, ஒரு மிருக தோற்றத்துல இருக்கும் ஏழாம் அதிகாரம் இல்லையா, எட்டாம் அதிகாரத்துல ஃபர்தர் டெவலப்மெண்ட் அந்த கிறிஸ்துவோட குணாதிசயம் எப்படி இருக்கும் எட்டாம் அதிகாரம். இப்ப ஒன்பதாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தது 70 வாரங்கள் பிரிச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்காக மூன்று ஜனங்களுக்கு 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு 490 இயர்ஸ்ல, அதுல என்னென்ன நடக்கும் அப்புறம் 70 வாரங்கிற உபத்திரவ காலத்துல நடக்கிறதையும் தானியல் அதிகாரத்துல வாசிச்சிடும். இப்ப இந்த 10 அதிகாரத்துல வரும்பொழுது என்ன சொல்ல போறாரு, பின்னா எல்லாமே வந்துருச்சா, இப்ப வேற எதுவும் சொல்ல வரா, நடுவில் எதுவும் சொல்லல அவருக்கு, வேற எதுவும் அவருக்கு சொல்லணும் ரைட்டா. இப்ப அந்த சொல்ல வர காரியம் என்னன்னு பார்க்கும்பொழுது நடுவில் இருக்கிற சபை கொடுத்த காரியம் வெளிப்பாடு, சபை கொடுத்த ஏன் சபை கொடுத்த காரியம் வெளிப்பாடு இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஏன் ஏன் நம்ம கேட்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் நாங்க ஏன் வெளிப்பாடு கொடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு இவருடைய எய்ம் எல்லாம் மனுஷராஜ்யம் தேவராஜ்யம் இதுக்குதான் நடுவில் இருக்கிற காரியங்களை சொல்லிட்டே வர மனுஷராஜ்யம். ஆனா சபை காலம் வந்த பிறகு என்னதான் மனுஷர்கள் ஆளுகை செய்தாலும் சபை என்பது ஆவியினாலும் நடத்தப்படும். உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒரு உலகத்துக்கு உப்பாக இருப்பாங்க, அவங்களுடைய ஜபங்களும் அவங்களோட நடக்கையும் தேவ ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவ தீர்மானத்திலே உலகத்திலே நடப்பிப்பதாக இருக்கும். அதுதான் சபையோட மெயின் வேலை, நம்ம நினைக்கிற வேலை தான் இதுதான் மெயின். அதனால தான் நீங்க உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்க உலகத்துக்கு ஒளியாக இருக்கு. உப்பு என்ன செய்யும், ஒண்ணு கெட்டு போகாம பாதுகாத்துக்கும், ருசி கொடுக்கும். இப்ப இது எல்லாமே நாம கொடுத்து கொண்டிருக்கிறோம், யாரு உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் தான். இதை நான் சொல்ல வரேன், மிச்ச பேரால முடியாது, அவங்க போற இடத்துல நர்க்கந்தமா இருக்க மாதிரி துர்க்கந்தமா இருப்பாங்க, உப்பு வந்து கொட்டப்பட்டு மிதிக்கப்படும் முடியாது கடந்து போயிடுவாங்க, அதை சொல்ல வரலாம். சோ அப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்க, சோ சபை உருவானவன ஆவியாளர் வந்து இறங்கிட்டார். முன்னாடி ஆவியாளர் இருந்தாலும் இருந்தார், ஆனா இன்ட்ரெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் எப்போ வந்துச்சு, கிரியைகள் எல்லாமே எப்படி மாறும்னா, இந்த உலகத்துல ஆண்டவர் சித்தம் நடக்க முடியாத ஜெபம் ஜெபிப்போம், நாமளும் ஆண்டவர் சித்தத்தை செய்வோம், ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்துவோம். அப்ப என்ன ஆகுதுன்னு பாருது, மனுஷன் எவ்வளவுதான் ஆண்டாலும் ஒரு செட்டு ஜனத்தை என்ன பண்ணுது, தேவ ராஜ்யத்தை கொண்டு வர முடியாத தேவ சித்தம் நடக்க முடியாத அந்த சபை இடைப்படுகிறது. அதனால அங்க மனுஷ ராஜ்யத்துல அந்த சபையை கொண்டு வரல, கரெக்டா. அப்போ உடனே எப்ப மனுஷன் எப்ப எங்க ஸ்டார்ட் ஆகுது, தானியல் 70 வாரத்துல ஸ்டார்ட் ஆகுது, தானியல் 70 வாரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது பார்க்கும்போது, தடை செய்கிறவன் நீக்கப்பட்டாலே ஒழிய அவன் வெளிப்பட மாட்டான். எங்க வாசிச்சோம், 2 தசனம் 2, அதே தான் நம்ம தானியல் 9 பார்க்கறோம் இல்லையா, 2 தசனம் 2 ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துருப்பாரு. 2 தசனம் 2 என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருப்பதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இப்ப என்ன கலக்கறானா, கர்த்தர் நாள் வந்து சொன்னா கலங்காதீங்க, கர்த்தரோட நாள் வந்து நமக்கு நல்லா தெரியும், த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் த டே ஆஃப் ரெயின், கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாள், கர்த்தருடைய ஆளுகை செய்கிற நாள், இது ரெண்டுமே கர்த்தருடைய நாள். ஸோ இப்போ தானியல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் காணப்படுகிற பெயர்க்கப்படாத கல் பெயர்ந்து வந்து காலில் இடிக்கிற அந்த விரலில் பாதங்களை இடிக்கிற நாள் கர்த்தருடைய நாள், அது பூமியை நிரப்பி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது முழுமையாக கர்த்தருடைய நாள் ரைட்டா. இதை நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம், அவனுக்கு கர்த்தருடைய நாள் வந்து ஒரு நாளையும் குறிக்கும், ஒரு பீரியடையும் குறிக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்க, நாங்கள் சொன்னாலும் அப்போ ரகசிய வருகை என்பது கர்த்தருடைய நாள் அல்ல, ரகசிய வருகை என்பது தன்னுடைய ஜபத்தை ஜனத்தை கோபாக்கிலிருந்து மீட்டுக் கொள்கிற நாள், அது கர்த்தருடைய நாள் அல்ல, அது ஜட்ஜ்மெண்ட் டே, அது நல்ல நாள், தன்னுடைய இப்ப கோபாக்கிலிருந்து உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் மீட்டுக் கொள்கிற நாள், ஸோ அதுக்கு அது கர்த்தருடைய நாள் அல்ல. ஸோ கர்த்தருடைய நாள் ரெண்டு தான். ஸோ இப்ப கர்த்தருடைய நாள் என்ன சொல்ல வரேன் பார்க்கும்போது,
உபத்திரவ காலம் வந்துருச்சா அந்த கிறிஸ்தவத்தை எப்படி சொல்லி நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா துருபதேசம் வந்துருச்சு. ஏன் வந்துச்சுன்னா அவங்க அவங்களும் சொல்லி கொடுத்தவங்களுக்கு முதல்ல யூதர்களால பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் ரோமர்களாலையும் பிரச்சனை வந்துச்சு. எல்லா பக்கம் பிரச்சனை வந்தோன்னு அவங்க நினைச்சாரு நமக்கு பவுல் ஒண்ணுமே சொல்லி கொடுத்தது, சொல்லி கொடுத்தபடி ரகசிய வருகை முடிஞ்சு நம்ம கைவிடப்பட்டோம்னு ஒரு குரூப் சொல்லுதுன்னு ஒரு குரூப்ல பவுல் சரியாவே சொல்லி கொடுக்கல. நம்ம உபத்திரவத்துல போய்தான் அவருக்கு போனது. இப்ப இருக்கிற ஒரு துருபதேசம், இப்ப எல்லாத்துக்கும் பரவாயில்ல. துருபதேசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் வருட சாட்சி ஒன்று இருக்கிறதே கிடையாது. நம்ம இருக்கிறது ஆயிரம் வருட அரசாட்சி. இங்கே உபத்திரவ காலம் வரும், சபையாக உபத்திரவத்தை கடந்து போய்தான் ஆகணும் அப்படிங்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே தான் அங்கேயும் நடக்க ஆரம்பிச்சு. இதனால ஜனங்க அழுகுறாங்க. உடனே இவர் திருபத்தை எழுதி அனுப்புறாரு. கர்த்தரோட நாள் எப்போ வரும்னு அவர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நான் அதை திருப்பி ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தரோட நாள்ங்கிறது உபத்திரவ நாள், தானியேல் 70வது வாரம், 7 வருட உபத்திரவ நாள், இது எல்லாமே கர்த்தரோட நாள். அது எப்போ வரும், அந்த கிறிஸ்து எப்போ வெளிப்படுவான்ங்கிறது வருஷப்படுத்துறாரு. எப்படி வருஷப்படுத்துறாரு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருக்கல. எதுக்கு, கர்த்தரோட நாள் சரியமா இருக்கிறதாக சொல்லப்பட்டது. யாராவது சொன்னா கூட ராங் டாக்டரிங் சொல்றவங்க தர தவறாங்க உபதேசம் சொல்லப்பட்ட கலங்காதீங்க. ஏன்னா நான் அவங்க சொல்றேன், அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம். வெளியேறங்கம்மா சில காரியங்கள் அடையாளங்கள் காணப்படும். எப்போ அடையாளம் காணப்படும், கர்த்தருடைய இரண்டாவது வருகைக்கு அடையாளம், அந்த கிறிஸ்துவ அடையாளம், ரகசிய வருகைக்கு அடையாளமே இல்லை. எப்போ வேணா எனப்படும் அதை சொல்றாரு. வெளிப்பட்டாலே ஒழிய விசுவாச துரோகம் முந்தி நடக்கணும். விசுவாச துரோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசுவாசத்தில் விழுகிற காரியங்கள், உபதேச துருபதேசங்கள் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆகுமா, கேட்டின் பகவான் பாவமே வெளிப்படும். ரெண்டாவது அந்த நாள் வராது, ரெண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவன் எப்படி இருப்பான், அவன் கேட்டின் மகன். ஸோ இப்போ அந்த கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல புதிய ஏற்பாட்டில் அந்த கிறிஸ்துக்கு 13 பெயர். அதுல ஒரு பெயர் என்ன மகம், கேட்டின் மகன், பாவ மனுஷன். ரெண்டு பேர் இங்கே வந்துச்சு. கேட்டின் மகன் பாவம் வெளிப்பட்டார்கள், அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறனாயும் ஆராதிக்கப்படுவதோ அவையெல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனையும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து ஆலயம் கட்டப்படும் என்பதை இவங்கே உறுதி செய்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி 9வது அதிகாரமும் உறுதி செய்கிறது. 2 தெசலோனிக்கேயரும் உறுதி செய்கிறது. பவுலும் உறுதி செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு மலை பிரசங்கத்திலே உறுதி செய்கிறார். ரெண்டா யோவான் தன்னுடைய ரெவலேஷன் புத்தகத்துல 11வது அதிகாரத்துல உறுதி செய்கிறது. இது வந்தாதான் நம்மளோட மெடிடேஷன் கரெக்ட். இப்ப இதன் படியாக மெடிடேஷன் கரெக்ட். இப்ப என்ன சொல்றாங்கவா, இப்ப பாவ மனுஷன் என்ன பண்ணுவானா, உபத்திரவ காத்துல கட்டப்பட போகிற ஆலயத்துல போய் உட்கார்ந்து அப்படின்னு சொல்றான். அவன் தன்னையே உயர்த்துவான், தன்னையே ராஜாவாக ஆக்குவான், தன்னையே கடவுளாக சொல்லுவான், தன்னையே வணங்க சொல்லுவான். ரைட், தன்னை நான் உங்களிடத்திருந்த போது இவர்கள் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இப்ப இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன ஒருவேளை ரோமன் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த கிறிஸ்து வரல. ரோமன் கவர்மெண்ட் முடிஞ்சிச்சு, எப்பயோ ரோமன் ராஜ்யம் முடிஞ்சிச்சு இல்லையா. இப்ப எந்த ராஜ்யத்துக்கு டெமோக்ரசி போயிட்டு இருக்கு இப்போ இல்ல. ஸோ இப்போ ரோம ராஜ்யமா இருக்கலாமா, என்னமா இருக்கலாம், ஒருவேளை ஏஞ்சல்ஸா இருக்கலாமா, இப்படி சொன்னாங்க. ஆனா நம்ம கரெக்டா யோசிச்சு பார்ப்போம். தடை செய்கிறவன் நீக்கும் முன்பே நான் உங்களை என்ன சொன்னேன், இவன் அவர் வெளிப்பட மாட்டான். தடை செய்கிறவன் யாருன்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் நீதியை கொடுத்து நியாய தீர்ப்பை கொடுத்து இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ரைட்டா, அவர் வந்து என்ன செய்யறாரு, உலகத்திலே பாவம் ஆட்கொண்டாது எப்படி அவர் தடுத்து கொண்டுதான் இருக்கிறார். யார் மூலமா தடுத்து கொண்டிருக்கிறார், விசுவாசிகள் மூலமா. விசுவாசிகள் என்ன பண்றாங்க, இன்டுவெல் ஹோலி ஸ்பிரிட்டோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமாக பரிசுத்தாக இந்த உலகத்துல செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு 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 அப்போசிங் போர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கிறிஸ்து எப்போனா வரலாம், இப்ப கூட இருக்கலாம். நமக்கு நீக்கப்படுவார்ந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது தடை செய்வன் நீக்கப்படுவார். ஸோ முதல்ல விசுவாச துரோகம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஹர்பாசம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகையிலே ரெண்டாவது நடக்கணும். ரைட்டா, மூணாவது என்ன நடக்கணும், அந்த அந்த கிறிஸ்து வெளிப்படணும். வெளிப்பட்டு என்ன பண்ணுவான், அவன் தேவனை சொல்லி அந்த ஆலயத்தில் போய் உட்காருவான். நாலாவது
கரெக்டா? இப்ப வரிசைப்படியா கொண்டது நாலு படத்துக்குள்ளே கொண்டா நான் உங்க இடத்துல அக்கிரமக்கார ரகசியம் அவன் தன் காலத்திலே வெளிப்படும் படிக்கு இப்போ அவனை தடை செய்கிறது என்னது என்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் பொழுதே அது வெளிப்படாது. தடை செய்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஆறாவது வசனத்தை தடை செய்கிறது இருக்கு. தடை செய்கிறவன் எப்போதுமே உங்களுக்கு பரிசுத்தாவி எனக்கு ஃபீமேல் மேல் பிரிக்க முடியாது, நியூட்ரல் ஜெண்டர் அதுதான் நான் வந்து கிரேக்க பதத்துல இருக்கும் அதுதான் இங்க எழுதிருக்காரு. தடை இங்க நம்ம நினைக்கிறோம் மரியாதை இல்லாம போற மரியாதை இல்லாம பேசப்படவில்லை, புரியுதுங்களா? நம்ம தமிழ் மட்டும் படிச்சா புரியாது, கிரேக்கத்தை படி கிரேக்க படிக்கும் போது அவங்க ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஃபெமைன் இருக்கும் மேல் கரெக்டர் ரெப்ரசன்ட் பண்ண வேர்டுங்களே டிஃபரன்ஸ்லேயே அதே கொடுத்துருவாங்க, வேர்ப்லேயே அதை மாறும் மகிஷி மாதிரி மாறும் இட்டுங்கிற மாதிரி. அதே மாதிரி இது வந்து மேலிருந்து ஃபீமேலில் பர்ஸ்தாக நியூட்ரல், அதனால தடை செய்கிறது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பொதுவாக சொல்கிற தடை செய்கிறவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிற ஆனாலும் தடை செய்கிற நீக்கிற முன் நீக்கப்படும் முன் அது வெளிப்படாது. ஸோ கம்ப்ளீட்டாக தெரியுது சபை எதிர்த்து முழுமையாக உபத்திரவத்துக்குள்ளது போயிட்டு பகிரங்க வரையும் ஒண்ணுதான், ரகசிய வரைக்கும் எடுத்து போயிட்டு ஒன்னு பகிரங்க இறங்கி வந்துருவோம். அதனால ஏழு வருட உபத்திரவ காலத்துல சபை 7 வருஷம் பரலோகத்தில் இருக்கும் என்பது உண்மை அல்ல அப்படிங்கறதுதான் இப்ப பரவி கொண்டிருக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு உபதேசம். அந்த உபதேசம் சரியில்லை என்று சொல்லி வேதத்தின்படியாக நம்ம 2 தசனங்களுக்கு ஆணித்தரமாக காமிக்கிறோம். தானியல் 9வது அதிகாரத்தை ஆணித்தரமாக காமிக்கிறோம். மத்திய 24வது அதிகாரத்தை நம்ம ஆணித்தரமாக அடிச்சு காமிக்கிறோம். ஏன்னா மத்திய 24வது அதிகாரத்தில் அவங்க தியானிக்கும் போது சொல்லிடுவாங்க இதெல்லாம் ரகசிய வருகையை சொல்லுகிறது என்று சொல்லிடுவாங்க. அது ரகசிய வருகை சொல்வது அல்ல. தானியல் 24வது அதிகாரம் மத்திய மார்க் 13வது அதிகாரம் லூக்கு 21வது அதிகாரம் சொல்வது எல்லாமே உபத்திரவ காலத்தில் 7 வருடத்திலே நடக்கிறதும் கர்த்தருடைய பகிரங்க வருகையை மாத்திரம் தான் குறிக்குது. ஏன்னா அவங்க கேட்கற கேள்வி அந்த மாதிரி, அந்த கேள்வியை நம்ம படிக்கிறதே இல்லை. நம்ம என்ன கேட்கறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? சரி பாருங்க, ஒரு வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கு ரகசிய வருகை முடிந்தா வந்தா உலகம் முடியுதா? இல்ல, அவங்களுக்கு ரகசிய வருகை என்னன்னு தெரியாது. அவங்க கேள்வி கேட்கும் போது அவங்க ரகசிய வருகை தெரியுமா? ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவங்க அவங்களுக்கு போய் அந்த கேள்வி கேட்க முடியுது. அப்போ யார் கேட்கறாங்க, ஏன் கேட்கறாங்க, எப்ப கேட்கறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்க தவறான உபதேசம் வராது. சோ இப்ப அங்கேயும் தப்பு. சோ எல்லாத்துலயும் அடிப்பட்டது. இப்ப நம்ம இங்க வந்தோம், நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசங்கத்தினால் நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயல்பு சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறதுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அப்ப இந்த வசனத்தில் வாசிக்கும்போது தயவு செய்து நீங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய ஒரு காரியம், எல்லாரும் சொல்றேன், ரகசிய வயது விடப்பட்டா என்ன அதுக்கப்புறம் உபத்திரம் கஷ்டகிட்ட பண்ண போயிடுவேன், கிடையாது. அதுக்கு இந்த வசனத்தை அடிச்சு சொல்லணும். ஏன்னா இங்க கழகா போட்டிருக்கு, கெட்டு போகிறதுக்குள்ளே அநீதியை உண்டாக்கும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் அப்பனா ரட்சிக்கப்படத்தக்கதாக அன்பு அவருக்கு பிரசங்கிக்கப்பட்டது வேண்டும் என்று அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அவங்க புறக்கணிச்சாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவ காலத்துல ரட்சிப்பு கிடையாது, அவர்கள் இந்த பொய்யான அற்புதத்துல விழுந்து போவார்கள், அந்த கிறிஸ்துவின் பக்கம் தான் போய் விழுவாங்க, அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்ப யாருக்கா ரட்சிக்கப்படுவாங்க நீங்க கேட்கலாம். உலகத்தில் உலகம் முழுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற அப்பொழுது முடிவு வரும் மத்திய 20. அப்போ எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படவில்லையோ அவங்களுக்கு சொல்லப்படும், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா ஆல்ரெடி சொல்லி அவங்க சபைக்கு வந்தோம், மனம் திரும்பல, ரட்சிக்கப்படல, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கே இங்கேயுமா காணப்பட்டவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது, மறு சான்ஸ் கிடையாது. அதுதான் இப்ப இது கிருபை காலம் இருக்கிற நமக்கு டேஞ்சர், மிகப்பெரிய டேஞ்சர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்காவது சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ஆண்ட வாசலை திறந்து அவங்க கேட்கணும்னா அவங்களே அவர்களாகவே அவங்க கேட்ட வசனமே அவர்கள் நியாயத்திற்கும். யோகமான எழுதி அவர்கள் வசனமே அவர்களே நியாயத்திற்கும் தீர்த்துச்சு, ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. அதனால சொல்ற ரகசிய வருகைக்குள்ளாக எவ்வளவு சீக்கிரமாக ரட்சிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு இமினன்ட், எப்போ வேணா நடக்கும். நம்ம ரோமர் 11வது அதிகாரத்துல வாசிச்சோம், புறஜாதி நிறைவு உண்டாகும் மட்டும்
அப்படின்னு போட்டு புறஜாதி நிறைவு கணக்கு வச்சிருக்கா இத்தனை பேர் ரசிக்க போனோம் ஆட்சி அந்த நாள் இந்த அந்த எத்தனை பேர் யாருக்குமே அந்த நிமிடம் உடனே கத்துறா இயேசு கிறிஸ்து பகிரங்கன் ரகசிய பகிரங்கன் வந்து கபி எடுத்துட்டு அந்த நாள் நேரம் எதுவுமே கிடையாது எதுவுமே சைன் கிடையாது எப்பவும் யாருக்குமே தெரியாது அப்படின்னா யோசி யோகன் சொன்னார் இயேசு கிறிஸ்து யோகான் 14 அதிகாரம் சொன்னார் நான் போய் உங்களை எடுத்து ஆயத்தப்படுது ஆயத்தப்படி திருப்பி வந்து உங்களை எப்படி கொடுத்துட்டு அவங்க கூட வச்சு பண்ணுவேன் அப்படின்னு யோகான் 14 ப்ராமிஸ் கொடுத்தார் அப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க இப்போ இது இது என்ன வருது இந்த 10வது வசனம் என்ன சொல்லிருச்சு ரட்சிக்க ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நடத்தப்பட்டும் இல்லது ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சுவிசேஷத்தை சொல்லியும் கேட்டுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனம் உபத்திரவ காலத்துல கெட்டு போகும் இந்த பொய்யான அற்புதத்துல மயங்கி போய் அந்த கிறிஸ்து பக்கம் போய் அந்த கிறிஸ்து முத்திரையை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் முறையாக ஆண்டவரே அனுப்புவாரு அவர்கள் பொய்ய விசுவாசிக்கத்தக்கத கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியம் இது மனப்பாடமா பண்ணி வச்சுங்க இது கரெக்டா ஃபார்மேஷன் இருக்கு முதல்ல விசுவாச துரோகம் நின்று ஏற்படும் அன்பு குறைவு அப்புறம் வந்து நல்ல உபதேசங்கள் வராது சபைகளை பிரிவினைகள் தவறான உபதேசங்கள் அப்புறம் எல்லாமே அந்த கிறிஸ்துவின் ஆவி செயல்படும் 1 யோவான் 2:22 என்ன ஆவி செயல்படும் அங்க அப்போ 1 யோவான் 2:22 வாசிங்க இயேசுவை கிறிஸ்து அல்ல என்றும் மறுதலிக்கணவனே அல்லாமல் வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறான் அந்த கிறிஸ்து இப்ப அந்த கிறிஸ்து இருக்கானா இருக்கான் இப்ப இருக்கிறது அந்த கிறிஸ்துவின் ஆவி த ஆன்டி கிரைஸ்ட் மனுஷனாக இன்னும் வெளிப்படல எப்ப வெளிப்படுவான் தடை செய்கிறவர் நீக்கப்பட்ட பிறகுதான் வெளிப்படுவான் அப்ப இப்ப செயல்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆவி பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிற எந்த ஒரு பிரசங்கியாக இருந்தாலும் அவங்க கிட்ட செயல்படுறது என்ன அந்த கிறிஸ்துவின் ஆவி அப்போ நீங்க சொல்லலாம் எங்க நம்ம அப்படின்னு நடக்கிறது இல்லையான்னு இல்ல பல உபதேசங்கள் உண்டு என்னன்னா ஜீசஸ் இஸ் எ கிரியேட்டட் ஒன் பிதா தான் இருந்தாரு அதுக்கப்புறம் இயேசுவை உருவாக்கினாங்க இல்ல இன்னொரு உபதேசம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒன்லி ஜீசஸ் ஒன்லி ஜெகோவா பக்கிறப்ப எத்தனை நம்ம பார்த்துருக்குறோம் இயேசு மட்டுமே யெகோவா மாத்திரமே மாறி மாறி பல உப இன்னொருத்தர் என்ன இயேசு கிறிஸ்து வந்து மறிக்கல இந்த ஜனங்க சொல்லு இங்கே நாம இங்கே தங்கி இருந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க ஏசுகிறிஸ்து சிலுவையில மறிக்கல வேற யாரோ மறிச்சாங்க நீங்க ஏசுகிறிஸ்து நினைச்சிட்டீங்க இப்படி மறிச்சா கூட அவர் இறங்கி வந்தாரு உடம்பு நல்லா இருச்சு அவர் உயிர் தேடல சோ அப்ப இதெல்லாம் பைபிள் சொல்லல பைபிள் இதெல்லாம் சொல்லவே இல்லை பைபிள் எதை சொல்லுதோ இயேசு வந்து கிறிஸ்து அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் பைபிள் சொல்றது அப்படி விசுவாசிக்காத எந்த கூட்டமும் அவர் வந்து பல கடவுள்ல ஒரு கடவுள் இல்ல அவர் தான் வழி அயந்துமே அயந்து டு டைம் தி லைஃப் அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கிட்டே செயல்படுறது அந்த கிறிஸ்துவின் ஆவி எல்லாமே ஒரு ஒண்ணுதான் சொல்றதும் அந்த கிறிஸ்துவின் ஆவி கிடையாது பைபிள் சொன்னபடி பார்க்கும்போது இயேசுவையும் பிதாவையும் வேதம் எப்படி சொல்கிறதோ அப்படி ஏற்றுக்கொண்டு அப்படி பிரசங்கிக்கிற சபைகளும் அப்படி பிரசங்கிக்கிற சபைமார்கள் மாத்திரமே அந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் மிச்சம் எல்லாருமே அவங்ககிட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம பிரசங்கிக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டு யார் கூட கம்பேர் பண்ணி பேச கூட முடியாது இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் கேருபின்னு சொல்ல முடியாது கேருபின்கள் வேற இயேசு கிறிஸ்து தெளிவாகும் எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுவாங்க கத்தோட வருகை சமீபம் அங்கே போச்சு என்ன எனக்கு விசுவாசத்துவாங்க
நம்மளே இப்ப பாக்கணும் எத்தனை விசுவாச துரோகம், எத்தனை துருபதேசங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லா சபையும் ஆக்கிரமிச்சிச்சு. ஒரு சபை விடாம அத்தனை சபையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அது யாரு? காரணம் விசுவாசம். அதனால நம்ம ரொம்பவே இந்த அந்த கிறிஸ்து நாவிக்கு அதிக பயப்படுவதாக காணப்பட வேண்டும். இவ்வளவு காரியத்தை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இப்ப அதைதான் நம்ம என்ன சொல்ல வரோம். இப்போ இப்ப திருப்பி நம்ம தானியல் 10 அதிகாரத்துக்கு போவோம். அதனாலதான் அவங்க என்ன சொல்ல வரோம், உங்களுக்கு தானியல்ல சபையை கொடுத்த வெளிப்பாடு இல்லை. ஏன் சொன்னா, மனுஷ ராஜ்யம் இருந்தா கூட அங்க தேவ சித்தம் நடக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனம் சபை செயல்படுகிறது. அவங்களுக்கு மேல ஆவியாளர் இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அந்த கிறிஸ்து வெளிப்பட முடியாது. அந்த கிறிஸ்து வெளிப்படும் பொழுது திருப்பி மனுஷ ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடும். ரைட். அந்த மனுஷ ராஜ்யத்தை தான் அழிச்சு கர்த்தரா இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்து உலகத்துல 1000 வருட அரசாட்சி மூலமாக ஸ்தாபிப்பார். இப்போ மனுஷ ராஜ்யம் இருந்தா கூட அதுக்கு மேல நாம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம மன்றாடி கொண்டிருக்கிறோம். வான மண்டலத்துல பொருளாதார சேர்ந்து போராட்டம், ஜெபம் போராட்டி கொண்டது. எப்படிப்பட்ட தானியல் ஏறெடுத்த ஜெபத்தை போல போராடுறோம் நம்ம. அதுதான் தானியல் 10 அதிகாரம் மிக மிக முக்கியமானது. யாரும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டாங்க, அது வேகமா படிச்சுட்டு போயிடுவோம். அது பார்க்கும்போது தான் நாம ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு. அதான் சொல்ல வருது. இப்ப வான மண்டலத்துல பொருளாதார சேர செயல்பட்டு துருபதேச சபையில கொண்டு வந்தா உடனே நீங்க மன்றாட்டு ஜெபத்தை ஜெபிக்கும் போது அவன் ஓடி போவான். வராது. தப்பா சொல்ல நினைச்சா கூட புல்பெட்ல வரும்போதே அவங்க ரெஸ்ட் ஆகி வருவாங்க. அந்த மாதிரி வசனம் புல்பெட் அப்படி சொல்றவங்க புல்பெட்டுக்கே வராம ஆண்டவர் தட்டுவார். ஏன்னா சபையை உபதேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் பயன்படுத்தி சரியான உபதேசத்தை கொடுக்கறத கொடுக்கணுமே சபையை ஆண்டவர் நடத்தி விடுவார். அப்பா நாம ஆனா ஒரு கூட்டம் ஜனங்க செய்யணும். சத்தியத்தை ஜபம் பண்ணிதான் அவங்க அங்கிருந்து ஜபம் மனசுல ஜெயிங்க. நீங்க வந்து முட்டிகால் போட்டு ஓனா அந்நிய பாஷை கையெல்லாம் தட்ட வேண்டாம். நான் நல்ல வருது அந்நிய பாஷை கை தட்டினாதான் கிடையாது. இந்த மாதிரி இன்வெல்லிங் ஸ்பிரிட் தான் இருந்தாச்சுன்னா இப்படி நடுமை பிஜாசு நம்மளை பார்த்து இப்ப தானியால பார்த்து எப்படி நடக்கும் கொண்டு கேட்டு பாருங்களேன். இப்ப அதிகாரம் வந்து வெளிப்பாடு வெளிப்பாடு கொடுக்குறாரு பாருங்க. அடுத்து 10 அதிகாரம் அவரு என்ன வந்து இப்ப என்ன சொல்றாரு அவரு 11 அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனான தானியலே, நான் இப்பொழுது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். இப்ப சொல்ற அவர் வந்த கதையை சொல்றாரு. நான் எப்படி வந்தேன் தெரியுமாப்பா? அதனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இப்போ கீழே ஒரு அதை நான் முக்கிய பாதை சொல்ல வந்து ஏற்றி நின்று இந்த வார்த்தைகளை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். முக்கியமான விஷயம் சொல்ல வராது. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியலே பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின நாள் முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தையை நிறுத்த நான் வந்தேன். நீ எப்ப ஜெபிச்சியோ இந்த மாதிரி ஜெபிக்கிற பொழுது அறிவை அறிய ஆண்டவர் எனக்கு புரியல, எனக்கு தெரியல, நீ காண்பிக்கு தெரியல, எனக்கு அறிவை கொடுங்க என்ன காரியங்கள் அப்படின்னு நீ ஒன்று தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக ஜெபிக்க ஆரம்பிச்சும் பொழுது என்ன வந்துச்சு? உன் வார்த்தை நிறுத்த நான் வந்தேன். உன் வார்த்தை அது ஒன்றே பரவாயில்ல கேட்டுடுச்சு. உன் வார்த்தை நிறுத்த நான் அறிவுப்பட்டேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். இப்பதான் சொல்றாரு, நான் வந்துட்டேன்ப்பா. நீங்க ஒரு வாரமா எத்தனை நாளும் 3 வாரமா ஜெபிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டா நம்ம வாசிச்சோமா, 3 வாரமா நான் வாசித்தேன், என்னை பூசி கொள்ளல, நான் ஒண்ணும் பண்ணல. சோ அவன் நினைச்சு 3 வாரமா ஜெபிக்கிறேன், ஒரு பதிலும் கிடைக்கல. இல்ல, நீ ஜெபிச்ச உடனே பதில் வர்றதுக்கு என்ன அனுப்பிட்டாரு. இந்த பதில் எடுத்துட்டு போன. ஆனா நான் வந்தா வான மண்டலத்துல யார் இருக்கான்? அவர் பரலோகத்துல வந்தா வான மண்டலத்துல யார் இருக்கிறான்? யார் இருக்கான்? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி. பெர்சிய ராஜ்யத்தின் இப்ப பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதிங்களை இது என்னப்பா புரியலன்னு பார்க்கும் பொழுது பெர்சிய ராஜான்னு சொல்ல பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 மாட்டம் என்னோட எதிர்த்து நின்று. அப்ப வான மண்டலத்துல தேவ ராஜ்யம் தேவனை யகோவா தேவனை மையமாக வைத்து ஆளுகை செய்யாத எல்லா ராஜ்யத்துக்கு மேலாக ஒரு டிமானிக் ஸ்பிரிட் சூழ்ந்துடும். ஓகே, அது சூழ்ந்திருந்தது இந்த சூழல். ஸோ அந்த பெர்சிய ராஜ்யத்துக்கு மேல இந்த டிமானிக் ஸ்பிரிட் சூழ்ந்து நிற்கிறது. அது என்ன பண்ணுது? தானியலுக்கு விஷயத்த சொல்லாதபடிக்கு தரப்படுது. அப்போ அந்த அந்த அவர் என்ன செய்யறாரு? அதோட போராடுற. ஆனாலும் பிரதான அதிபதியாக அதிபதியாக ஒருவனாக மிகாவேல் எனக்கு உதவியாக வந்து வந்தான். இப்ப என்ன ஆயிடுச்சு? இவரால பாருங்க, விழுந்து போன சாத்தான், சாத்தானும் ஒரு தூதன், அவனும் விழுந்து போனவன். அவன் விழுந்த போது அவனோட கூட ஒரு ஒன்று மூணில் ஒரு பங்கு தூதர்களை தள்ளிவிட்டான் இல்லையா? அது வந்து டீமன்ஸாக செயல்படுது இல்லையா? அப்போ இவர்கள் எல்லாம் பலத்தால் உடல் பலத்தால் மிகவும் பலமுடையவர்கள். ஸோ இவனை அந்த தூதனால ஜெயிக்க முடியல. இவன் தோக்க போயிடுறாரு. நல்ல தூதன் இந்த டீமன்ஸ் டெமானிக் ஸ்பிரிட்டா தோக்க போறாரு. அப்போ உடனே மிகாவேல் வராரு. அப்போ மிகாவேலோட வேலை என்ன? பிரதான தூதன் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது தூதர்கள் பேர் நிறைய இருக்காரு. காப்ரியல் தூதன் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவாரு? இங்கேயும் பார்க்கலாம், காப்ரியல் இவன் காப்ரியல் தூதனா கூட இருக்கலாம், பேர் சொல்லாட்டம் கூட, என்ன மெசேஜ் கொண்டு வர. எப்பெல்லாம் ஒரு செய்தியை பரலோகத்தில் கொண்டு வரோ அது காப்ரியல் தூதனாக இருக்கிறார். மிகாவேல் தூதன் யாரு? மகாவேல். பார்க்கும்போது அவன் இஸ்ரேல் தேசத்துக்காக பாதுகாக்கும் தூதன் மிகாவேல்.
இருக்கிறது எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். நீ இப்படி செய்யறதுப்பா, உன்னோடும் உன் சகோதரனோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொடுக்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை எவ்வளவு அருமையா, அப்ப ஒரு வசனத்திலே நீங்க அந்த சபையில போய் பேசலாம், எவ்வளவு அருமையா இருப்பாங்க. யோவானை தொழுது கொள்ள போகிறார். யோவான் எப்படிப்பட்டவரை யோசிக்கும், அவருக்கே ஒரு டிசப்ஷன் ஏற்படுது. அப்ப நமக்கு எந்த அளவுக்கு ஏற்படாத இந்த தூதர்கள் வணக்கம் கூடவே கூடாது, ரொம்ப தெளிவாக போடப்பட்டிருக்கு. அட்டகாசமான அடி போட்டாரா, அதனால நம்மளை மாதிரி தூதரும் ஒரு ஊழியக்காரன் கரெக்டா. ரைட்டா, இப்ப இங்க வந்துட்டோம். இப்ப எங்க வரும், தானியல் பத்துல இருக்கணும். இவர் வரும்போது மிகாவேல் திட்டம் வந்து ஹெல்ப் பண்றாரு. மிகாவேல் திட்டம் ஹெல்ப் பண்ணி என்ன சொல்லிட்டாரு, நான் சண்டை போட்டுக்கிறேன், நீ கீழே போய் தானியத்தை போயிருக்காரு. இப்ப தானியத்தை விஷயத்த கொண்டு வந்துட்டார். எந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காரு, 11 அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயத்த கொண்டு வந்துட்டார். ரைட்டா, இப்பொழுது கடைசி நாட்களில் பார்க்க இல்ல இங்க ஒண்ணு இருக்கு, 12:13 வசனம். ஆனாலும் பிரதான அதிபதியின் ஒருவனாக மிகாவே எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்து இருந்தேன். ஏன் இப்ப பெர்சியாவின் ராஜா கிட்ட தரித்து கொள்ளணும், தரித்து இருக்கணும், ஏன் இப்ப வரணும், ஏன் தடுக்கணும், ஏன் உள்ளேயும் வந்து பெர்சியா ராஜாவையும் போறான். இப்ப நீங்க இந்த காலகட்டத்திலும் இவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி பெர்சியாவின் ராஜாவும் போரேசு இருக்கிற காலகட்டத்திலே இப்படி காட்டு. இந்த காலகட்டத்தில் இதையும் நீங்க பொருத்தி பார்க்கும் பொழுது, இது எங்க போய் பார்க்கணும், எஸ்ரா புத்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது, நம்ம வந்து எஸ்ரா புத்தகத்திலையும் சரி, திருபாபேல அனுப்புறாங்க இல்லையா, திருபாபேல கோரேசு ராஜா அனுப்புறாரு போய் ஆலயத்தை கட்டு. கட்ட முடிஞ்சுதா, முடியல, தடை. தடையை உண்டு பண்ணியவன் யாரு, இந்த வான மண்டலத்தில் இருக்க பெர்சிய ராஜ்யாவின் அதிபதி. ரைட்டா, அதை ஜெயிச்சு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு திருப்பி அந்த ராஜா கூட அவர் நல்ல தூதன் இருக்கும் பொழுது திருப்பி மறுபடியும் கட்டுமான படிப்பு தொடங்குது. தொடங்கும் போது திருப்பி தடை வந்துச்சா, தடை வந்தது அவங்க திருப்பி ஒரு லெட்டர் அனுப்புறாங்களா. அப்புறம் இந்த முறை தேவலக்கன் அவர்கள் மேலே இருந்தது, அதனால ஆலய கட்டுமான பணி தடை செய்யப்படவில்லை, கட்டி முடிக்கிறாங்க. சிறுபாபேலே பெரிய பெரிய பருவம் சிறுபாபேல் மக எம்மாத்திரம் அவன் தலைகளை கொண்டு வருவான், திருப்பி உண்டாவதாக திருப்பி உண்டாவதாக என்று சொல்லப்படும். அவன் கட்டினா தொடங்கினா அவனே கட்டி முடிச்சான். இது எல்லாமே இங்க வந்துருக்கு. இதெல்லாம் நம்ம நடந்தது, நான் கூட இருந்த போய் இப்போ தடை ஏற்பட்டுச்சு, தடை ஏற்பட்டா உள்ள போனேன். இது எல்லாமே அங்கேயும் நடக்குது, இந்த ஆலய கட்டுமான பண்ணி நடக்கிறதுக்கு இது உதவியாச்சு. இப்பொழுது கடைசி, இப்பொழுது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கும் சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இப்ப இல்லப்பா, எப்போ கடைசி நாட்கள்ல உன் ஜனத்துக்கு சம்பவிக்க போகுது, அதெல்லாம் தெரிவிக்க வந்தேன். இப்ப இதுக்கு இப்ப ஏன் தடைப்பட்ட பாத்தீங்களா, கடைசி நாட்கள்ல நடக்க போவது சொல்லக்கூடாது தானியலுக்கு. ஏன்னா கடைசி நாள் யாருக்கு, யூத ஜனங்கள் நடக்க போறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தடை போட்டுச்சு. அதுதான் தடைப்படாதபடிக்கு ஹெல்ப் பண்ண மிகாவல் வந்தார், சொல்ல வந்தார், இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். இது வந்து 10 அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகிறதில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரன் ஆகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் முட்டுகள் புரண்டன பலனற்று பொன்னோர்த்தர வரார். ஸோ ஆல்ரெடி வந்தவர் இயேசு கிறிஸ்து, அப்புறம் ஒரு தூதன், அப்புறம் மனுபுத்திரனின் சாயலாகி ஒருவன், இன்னொருத்தர் வர்றார், அப்புறம் இன்னொரு தூதன் வந்தார். அவர்கிட்ட சொல்றாரு, உதிரங்களை தொட்டேன், உன்னா நான் வாயை திறந்து அவர் தொட்டார்.
அவன் வேடுகளை தொட்டார். யாரும் மனுபுத்திரன் சாயலாகிய ஒருவன் வந்து தொட்டார். அது 16 அதிகாரம் வசனத்திலிருந்து உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே தரிசனத்தால் என் முட்டுக்கள் புரண்டன, விரலேற்று போன எல்லாம் முட்டெல்லாம் விழுந்துச்சு. ஆகையா என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேசக்கூடாது எப்படி? இனி என்னில் விரல் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். இப்படிதான் இருக்கும். மாம்ச கண்ணில் அவரை பார்த்தா இந்த நிலைமை ஏற்படும். அப்பொழுது மனுஷ ரூபமாக ஒருவர் என்னை திரும்பி என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன்கொண்டு அவனை நோக்கி, ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரியம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோடு புத்தம் பண்ண திரும்பி போகிறேன். திரும்பி போய் அவன் கூட போறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேச அதிபதி வருவான். இப்ப கிரேக்கு தேசத்திலே இந்த மாதிரி காரியங்கள் ஏற்படுகிறது. அதுவும் தேவராஜ்யம் தேவனை வைத்து நடக்க போதில்லை. அவங்க அந்நிய ராஜ்யத்தையும் அந்நிய வணக்கத்தையும் வச்சுதான் தொடங்குவாங்க. அதனால அங்கேயும் பிரச்சனை தான் வரும். கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். சத்திய எழுத்தில் கண்டிருக்கிறது நான் உனக்கு தெரிவிப்பேன். உன் அதிபதியாகிய உங்கள் அதிபதியாக மிகாவேலை தவிர என்னோடு கூட அவர்களுக்கு விரோதமாக பலம் கொள்ளுகிறவன் வேறு இல்லை. பத்த அதிகாரத்தை சொல்றான். ரைட்டா, அடுத்து 11 மேதிய நாளே தரிசி. இப்போ வரும்பொழுது 11 அதிகாரத்தில் இந்த வெளிப்பாடு, இப்போ ஒன்று ஒன்று வெளிப்பாடு கம்ப்ளீட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன வெளிப்பாடுனா 11:1-2 வசனங்கள் மேதிய பேசிய ராஜ்யம், மேதிய பேசிய ராஜ்யம் அவர் சொல்லிக் கொடுத்தார். மேதிய நாளே தரத்து அரசாங்கம் இப்போது நான் மேயாக சொல்லி கொடுத்த அறிவு எப்போதான், இப்பொழுதே எனக்கு மூன்று ராஜாக்கள் பெர்ஷியாவில் எழுவாங்க. மூன்று ராஜாக்கள் மாறி மாறி எழுந்து அவர் சொல்கிறார். பேர்ஷிய ராஜ்யத்தில் மூன்று ராஜாக்கள் வருவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறார். இப்போ இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இது நமக்கு ஹிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. அதாவது நம்ம என்ன சொல்றோம், இப்போ நமக்கு இதை பார்க்கும்போது அதுவே அவங்க எழுதும் போது அவங்களுக்கு அது ஹிஸ்ட்ரி இல்லை, நமக்கு இது சரித்திரம். ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் இதை நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் தானியால் வெளிப்படும் போது அது தீர்க்க தரிசனம். ரைட்டா, அது தீர்க்க தரிசனம் அப்படிதானே. தானியாலுக்கு வெளிப்படுனா அவர் தானியம் எங்க இருக்காரு? போஷிய ராஜேஸ்வரி கிரேக்கராஜோடையும் போயிட்டாங்க. என்ன கிரேக்கராஜமும் வரல, போஷிய ராஜ்யம் முடியவும் இல்லை. போஷிய ராஜ்யம் மூணு ராஜாக்கள் வருவாங்கன்னு சொல்றாரு. அந்த மூணு ராஜாக்களை கடைசி ராஜா தான் பார்க்கும்போது நம்ம எஸ்தர் ராஜாச்சுக்கு ஒரு ராஜா வராரு, அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா வராரு, இவங்க எல்லாம் வருவாங்க. இங்க எஸ்ரா இருக்கும்போது ஒரு ராஜா, தானியல் செருபாவல் இருக்கும்போது ஒரு ராஜா, எஸ்தர் இருக்கும்போது ஒரு ராஜா, இவங்க எல்லாம் மத்திய போஷிய ராஜாக்கள் தான். இவங்க எல்லாம் வருவாங்க, இவங்களுக்கு அப்புறம் கிரேக்க ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ இப்ப இதெல்லாம் அவருக்கு தீர்க்க தரிசனம், நமக்கு ஹிஸ்ட்ரி, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம். இப்படியே வராங்க. ஆனால் பராக்கிரம் உள்ள ஒருவன் எழுந்து ராஜா எழுப்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமான பணி செய்வான். இப்போ இது வந்து 1-2 வசனங்கள் மேதிய பெர்ஷிய ராஜா, 3-4 கிரேக்க பேரரசு. இதுக்கப்புறம் வர்றது வர கிரேக்க. அவன் எழுப்பின பின்பு அவனோட ராஜ்யம் உடைந்து போகும், வானத்தின் 4 திசைகள் வகுக்கப்பட்டு போகும். எது? கிரேக்க பேரரசு, கிரீக். ஆனாலும் அது அவனுடைய தந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின் பணியும் அல்ல. அவனோட ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடைய தன்னால வேறு 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 இடமா கொடுக்க தள்ளி போகும். அப்போ அடுத்தது இது என்ன ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம். அதுக்கப்புறம் 5 வசனத்திலிருந்து 35 வசனம் வரைக்கும் அந்தியோகிய எபிபிரசும் தாழ்மைக்கு இடையே நடைபெறும் யுத்தத்தை குறிப்பிடுகிறது. அந்தியோகிய எபிபிரஸ் எதை ஆளுகை செய்கிறார் என்று பார்க்கும்போது, இந்தியாவையும் சரி, இந்தியாவும் கூட அவங்களும் ஆளுகை செய்கிறார். அந்தியோகிய எபிபிரஸ் என்னென்ன ஆளுகை செய்கிறார் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்தியாவை ஆளுகை செய்கிறாரு அந்தியோகிய எபிபிரஸ், அதுக்கப்புறம் வந்து சிரியா, இதெல்லாம் அந்தியோகிய எபிபிரஸ். தாழ்ந்து எது ஆளுகை செய்கிறாரு? எகிப்து ஆளுகை செய்கிறார். ஓகே, நாளாக பிரிக்கப்படுது இல்லையா. இப்போ இந்த அந்தியோகிய எபிபிரஸை பார்க்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, முத வந்து இந்த இஸ்ரேல் தேசம் யார் கையில் இருந்ததுன்னு பார்க்கும்போது தாழ்மி கையில் தான் இருக்கு. அந்த தாழ்மி அப்படி, அதாவது எகிப்து ராஜா கையில் அவங்க ஆளுகை இருக்கு. எகிப்து ராஜா ஆளுகை செய்யும் போது அவங்களுக்கு கொஞ்சம் மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்பொழுது யார் வந்து ஆளுகை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம், ப்ரீஸ்டெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. ஹை ப்ரீஸ்ட்டு, இந்த செனகரிப்பு கூட்டம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்கள் மூலமாக கொஞ்சம் ஆளுகை நடந்துச்சு. அவங்க கொஞ்சம் எகிப்து ராஜாவாக தாழ்மி ஆளுகை செய்யும் போது, தாழ்மி ராஜா ஆளுகை, ஆமாம் அவன் எகிப்து ஆளுகை செய்தான் இல்லையா. இப்போ கிரேக்க ராஜ்யத்தில் 4 பகுப்படுது, 4 எகிப்து ஆளுகை செய்யணும் தாழ்ந்து ராஜ்யா. சிரியாவில் இருக்க நார்த்தன் கிங்டம் ஆளுகை செய்து, நார்த் சைடில் இருக்கிற இஸ்ரேலுக்கு நார்த்தில் இருக்க ஆளுகை செய்து செலுக்கஸ். இந்த நான் சொன்ன பஃபர் ஸ்டேட் மாதிரி இவன் கொஞ்சம் வச்சுப்பான், அவன் கொஞ்சம் வச்சுப்பான். ஃபர்ஸ்ட் பிரிக்கும் போது தாழ்மி கிட்ட தான் போகுது. அந்த தாழ்மி நல்லா ஆளுகை செய்கிறாரு, நல்லபடியாக தான் போகுது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தாழ்மி கையிலேருந்து செலுக்கஸ் எடுத்துக்காரு. செலுக்கஸ் எடுத்த பிறகு அவன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லவனாக தான் காணப்படுகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய காரியங்களை வெளிப்பட ஆரம்பிக்குது. அவன் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறான்னு பார்க்கும்பொழுது, முதல்ல என்ன பண்ணுறாரு, தேவ ஆலயம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிரில் ஜிம்னாசியம் பண்ணுறான்.
ஜிம்னாசியம்ங்க போது உடம்ப காமிக்கிறது ஜென்ஸ் வந்து அந்த உடம்ப அது அவங்க சிக்ஸ் பேக்ஸ காமிக்கிறது. அப்போ ஜிம்னாசியத்துக்கு உள்ள போகணும்னா நேக்கடா தான் போகணும். பண்டிகைகளை கொண்டாடக்கூடாது, பலிகளை விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கோச்சிங் பண்ணி எல்லாத்தையும் நிறுத்திட்டான். மகா பரிசு ஸ்தலத்து வரை உள்ள கடந்துட்டான், எல்லாத்தையும் முடிச்சுட்டான். இப்ப என்ன பண்ணுவாங்க, சட்டம் யாராவது எங்கேயாவது குழந்தைக்கு விபத்து சேதனை பண்ணாங்களான்னு சுத்தி பார்ப்பான். விபத்து சேதனை பண்ண அந்த குழந்தைய அம்மாவே அதையே கொடுப்பாங்க. இப்படியாக யூத பண்டிகை இல்லை. அப்ப ஏன் பண்றாங்கன்னா, இந்த யூதர் முறைமையை முழுசுமையாக நிறுத்திவிட்டு யார மாதிரி வரணும்னு பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அலெக்சாண்டர் தி கிரேட் நல்ல பேர் எடுத்தானே சரித்திரத்துல, நானும் அலெக்சாண்டர் மாதிரி ஒரு பேர் எடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை வந்துச்சு. நம்ம இப்படி எல்லாம் செஞ்சா ராஜ்யத்துல ஒரு பேர் எடுக்கலாம்னு சொல்லி அவன் முழுமையாக இப்படியாக கசக்கி பிழிஞ்சி அந்த அவங்களுக்கு இருந்த அந்த மத சுதந்திரத்தை புரியுதான். அப்பதான் இவங்க ரொம்ப அழுகுறாங்க. அப்பதான் கொத்து கொத்தாக ஜனங்கள் மறிக்கிறாங்க. ஒன்னு மக்கள் மக்கள் ரெண்டு மக்கள் இந்த ஆளுகை மூணு வருஷமா போகுது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது கஷ்டம் பிரகாசிக்கப்பட்டவன் அவனே பேரை வச்சுக்கிட்டான். நான் தான் கடவுளுங்கிற அளவுக்கு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப வேதனை. அந்த அதுதான் மக்காவியர் ஒண்ணு மக்காவியர் ரெண்டு மக்காவியர். அதுக்கப்புறம் மக்காவியர்கள் யுத்தம், மக்காவியர்கள் ரெவல்யூஷன் ஏற்பட்டு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு இவங்க எல்லாரையும் குடிக்கிறாங்க. அவங்க குடிக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். எந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சாங்கன்னு படிப்படியாக ஜெயிச்சு முழுமையாக எருசலேமை குடிச்சிடறாங்க. எருசலேமை குடிச்சிட்டு ஆலயத்துக்குள்ள போனா அவ்வளோ அசிசி அதை பார்த்து அவ்வளோ நொந்து போறாங்க. ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த ஆலயத்தை செப்பண்ணிட்டு அது ஆலய பிரதிஷ்டைனால ஹனுக்கா அப்படின்னு கொண்டாடுறாங்க. இரண்டு ஏழு நாள் கொண்டாடுவாங்க. அது ரோமான் பத்தாம் அதிகாரத்துல அந்த ஹனுக்கா பண்டிகை எப்போ கத்திர இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறத நம்ம பார்க்க முடியும். அது வந்து ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அது எப்ப நடந்தது, டிசம்பர் 25 164 BC இதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அணுக்கா ஒளியின் பண்டிகை ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அங்கேருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அப்பொழுது அதெல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் மக்காவியர்களே அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஜியஸா பிடிச்சவங்க பொலிட்டிக்கலையும் அவங்க பிடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் மக்காவியர்களே யூத தேசத்தை ஆட்சி செய்தாங்க ரைட்டா. இது எல்லாமே எங்க வருது, நம்ம இதை வாசிச்சோம்ல, அங்க போய் வந்து அங்க வந்துருங்க. இப்ப தானியல் 11 முடிக்க போறோம். இப்ப இது எல்லாம் எங்க வந்துருது, இது எல்லாமே ஒரு ஒரு வசனமா வரும். இப்போ அப்போ தானியல் 11:5-35 வந்து அவங்களுக்கு ப்ராஃபசி, நமக்கு சரித்திரம். நம்ம சரித்திரத்தை நிறைய படிக்க வேணாம், நான் உங்களுக்கு ஹிண்டிட்டா கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நம்ம சரித்திரத்தை படிச்சுக்கிட்டு நீ படிக்கணும்னா உட்காந்து நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜா வரும், அது நமக்கு முக்கியம் இல்ல. 5-35 ஏன் 35 வரை நான் நிறுத்துறேன் அப்படின்னு பார்க்கும் போது 35வது வசனத்தை வாசிங்க. சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குவதற்கும் அவர்களை சிலர் விடுவார்கள். முடிவு கால பதயம் இப்படி இருக்கும், குறித்த காலம் வரை இன்னும் நாள் செல்லும். அப்போ இது முன்னாடி வசனம் வாசிங்க. இப்படி அவர்கள் விடுகையில் கொஞ்சம் முடிவு கால பரியந்தம் வார்த்தை வரும். இந்த முடிவு கால பரியந்தம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே இது முடிவு கருத்த காரியம் கொண்டு வரோம். இது ப்ராபர்ட்டிகள் நமக்கு முடிவு காலம், ஏன்னா எப்போ இந்த முடிவு காலம் வரல, ஓகே குறித்த காலம் வர இன்னும் செல்லும். ராஜா, இந்த ராஜா தான் யாரை குறிச்சது, ஆன்டி கிறிஸ்டை குறிக்கிறது. அதாவது வில்ஃபுல் கிங், தனக்கு இஷ்டமான பணி செய்யும் ராஜா. இவன் பேர் என்ன, தனக்கு இஷ்டமான பணி செய்யும் ராஜா. அவங்க சொன்ன
அந்த கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டுல 33 பேர் இருக்கு. அந்த ஒரு பேர்ல ஒரு பேரு என்ன பேரு, 33 பேர்ல ஒரு பேர் இஷ்டமானபடி செய்யும் ராஜா. ரைட்டா, தன்னை உயர்த்தி தனக்கு இஷ்டமானதான் செய்வான். இஷ்டமான பணி செய்யும் ராஜா தன்னை உயர்த்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவான். எந்த தேவனும் தன்னை பெரியவன் ஆக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். தன்னை உயர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இன்டர்நேஷனல் ஃபிகரா அவன் மாறுவான். அவன் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்காது அவனுக்கு, ஒரு ஒரு நான் இந்த நாட்டுக்கு சிட்டிசன் சொல்ல மாட்டான், யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப் அவன் எடுத்துவான். நான் எந்த நாட்டுக்கும் உரியவன் சொல்லி வருவான். தன்னை உயர்த்தி எல்லாத்துக்கும் மேலாம், அதான் தன்னை உயர்த்தி அவங்க தேவனிலும் தன்னை பெரியவன் ஆக்கி எல்லாத்தையும் விட தன்னை பெரியவன் ஆக்குவான். அப்போ அவன் நேஷனாலிட்டியே அவன் கண்டுக்க மாட்டான், அங்க இருக்கிற சட்டத்திட்டத்தையே அவன் மதிக்க மாட்டான். எந்த தேசத்திலிருந்து வந்தானோ அந்த சட்டத்திட்டத்தையோ அங்கு வணங்குகிற தேவனையோ அந்த கான்ஸ்டிடியூஷனையோ மதிக்கவே மாட்டான். அவனை விட நான் உயர்ந்தவன் சொல்லுவான். நான் சொன்னதுதான் கரெக்டுமா, ஐயன் இன்டர்நேஷனல் ஃபிகருமா, இன்டர்நேஷனல் அவன்கிட்ட இருக்கும். ஸோ அவனுடைய ராஜ்யத்திலிருந்துக்கும் அவன் எதிராக இருப்பான். எங்கேருந்து வந்தானோ அங்கே அவன் எதிராக தான் காணப்படுவான். ஓகே, பெரியவனாக்கி தேவாதி தேவன் விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். ஆச்சரியமான காரியங்களை பார்க்கும்பொழுது, வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை விட இவன் செய்த அற்புதம் இருக்கு பயங்கரமாக இருக்கும், வேற விதமாகவும் இருக்கும். அதான் சொன்னல, நம்ம ரெண்டு வாசிச்சோம்ல, கெட்டு போகிறதுக்கு அற்புதங்களை செய்து அந்த நாசமாக போவாங்கன்னு வாசிச்சோம். அதே தான் இங்க வாசிக்கிறோம், ஒண்ணுமே புதுசு இல்லை. அங்க இங்க இருக்கிறது அங்க ரெண்டு பவுல் விவரிச்சிருக்கிறார், இதே தான் விவரிச்சு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த சபையில. அதை அங்க அவங்க சொல்றாங்க, நம்ம திருப்பி இதே எங்க எங்கேருந்து எடுத்து அவர் சொல்லி கொடுத்தாரோ அதையே நான் அவங்களுக்கு எடுக்கிறேன். புரியுது அவங்களுக்கு, திரு விரோதமாக ஆச்சரியங்கள் காரியங்களை பேசுவான், கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைக்குடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடைபெறும். கைக்குடி வரும் பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுவா, வெளியில வந்த பரிசுத்தாவே எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, உடனே இவன் வெளில வருவான். வெளில வந்த உடனே உடனே வெளில வந்துருவான். எப்படின்னு வெயிட், இப்ப செயல்படுற அந்த கிறிஸ்து ஆவிதான், அந்த கிறிஸ்து வெளிப்படல, அவங்க அடுத்த நிமிஷம் வெளிப்பட்டுவான். எப்படி போடுற, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரா வெளில வருவான். அவன் வந்த உடனே எல்லாத்துக்கும் சமாதானத்தை சொல்லுவான், அவன் செய்யறது எல்லாத்தையும் கரெக்டா செய்வான், இன்டெலிஜென்ட் பர்சனா இருப்பான். உலகமே இவன் பக்கம் வந்துடும், உலகமே இவனை தன் ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கும். எல்லாத்துலயும் சமாதானத்தை உண்டு பண்ணி அவங்களே அந்த அளவுக்கு அவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அவன் நலத்தை எல்லாம் அப்படிதான் இருக்கும், ஃபுல்லு இன்டெலிஜென்ட்லா இருப்பான். எல்லாத்துலயும் சமாதானத்தை சொன்னதுனால இவன் இன்டர்நேஷனல் ஃபிகராவே ஏத்துப்பாங்க, அவனே அவங்களாகவே போய் நீங்க எங்க ஆளுகை செய்யு கொடுத்துருவாங்க. காரியங்களை பேசுவான், ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். ஆச்சரியமான காரியங்களை பேசுவான் பார்க்கும்போது, ஆச்சரியமான காரியங்களை செய்யவும் செய்வான். இப்படி செய்யப்படியாக தேவன் அனுமதிக்கிறார். என்ன மாதிரி ஆச்சரியமான காரியம் நமக்கு தெரியல, பைபிள்ல சொல்லல, ஆனா ஏதோ ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவன் செய்யத்தான் போறான். அதை பார்த்துட்டு உலகத்துல அவன் போகத்தான் போகுது. கைப்பிடி வரும் மட்டும் எது, கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைப்பிடி, எந்த கோபம் எப்ப தீரும், நம்ம ரெண்டு தச்சுக்கு பார்த்தோம், அவர் வெளிப்படும் போது நம்ம வாயின் சுவாசத்தான் அவனை அழிஞ்சு போடுவார். அந்த தீரும் மட்டும் இவனுடைய காரியம் கை கூடி வரும், இவன் செய்யறதுதான் நல்லபடியா நடக்கும். ரைட்டா, இவன் செய்யறதுதான் பர்ஃபெக்டா நடக்கும். எப்ப வரைக்கும், கத்ரா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு தன் வாயின் சுவாசத்தை அழிக்கும் மட்டும், நிர்ணயிக்கப்பட்டது நடைபெறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களையும் மதியாகணும். அப்ப பிதாக்களின் தேவர்கள் தேவர்கள் போட்டு, அப்போ காட்ஸ் இப்ப எவ்வளவு கடவுள் அங்க வணங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள கூட அதை வணங்க மாட்டான். ரைட்டா, அவனுடைய வணக்கம் அங்கே இருக்காது. மதியாகணும் ஸ்திரீகளை சிநேகத்தையும், ஸ்திரீகளின் சிநேகத்தையும். அப்போ ஸ்திரீகளை ஒடுக்குகிறவராக அவன் இருப்பான். இப்ப ஸ்திரீகளை ஒடுக்குற காரியம் எந்த இடத்துல நடக்குது உங்களுக்கு தெரியும், நம்ம அதை பத்தி சொல்ல வேண்டாம். ரைட்டா, நம்மளே பாக்கிறோம் ஸ்திரீகள் எப்படி ஒரு இடத்துல ஒடுக்கப்பட்டு வராங்க, எந்த மாதிரி உடை அளிக்கப்பட்டு அவங்க முற்றுமாக அவருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த இடத்துல நடக்குது தெரியும். சோ இதை இவன் அதிகமாக செய்வான். சோ ஸ்திரீகள் அப்பொழுது மிக அதிகமாக பாதிக்க சொல்வார்கள். கொஞ்சம் எல்லாம் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூட இருக்காது. அதாவது கர்ப்பவதிகளுக்கு ஐயோ இல்லை, அங்க சொல்றாரு 24 சொல்றாங்க, எல்லாம் ஒண்ணு கூட்டு. அப்புறம் ஸ்திரீகளை சிநேகிக்காம எந்த தேவனையும் மதியாமல் அதையும் மதிக்க மாட்டான். எல்லாம் தான் செய்யறது கரெக்ட்னு சொல்லி எந்த மதிப்பும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனா நான் சமாதானத்தை கொடுப்பேன், செக்யூலர் நேஷத்தை கொடுப்பேன், ரேசிசம் இருக்காது, எல்லாருக்கும் நான் நீதியை செய்வேன். ஆனா ஸ்திரீகளை ஒடுக்குமாம், நான் எல்லாருக்கும் நீதியை செய்வேன்மா, நான் செய்யறது கரெக்டேம்மா, என் பக்கம் வந்தா உங்களுக்கு எல்லா சுபிச்சமும் கிடைக்குமா, அதை மாதிரி அவன் செய்து கொடுப்பான். சமாதானம் ஏற்பட்டானா உலகத்துல செழிப்பு ஏற்படும், எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா, அப்ப எக்கானமி இல்ல அவன் எடுத்துப்பான்.
மொத்தமாவே அவன் ஏற்கனவே ஆளுகை செய்திருவான். இவன் ஒருத்தராக வெளிப்பட மாட்டா, ரெண்டு பேராக வெளிப்படுவான். ஒருத்தர் அந்த கிறிஸ்து, அந்த அந்த கிறிஸ்து இல்லாமல் இன்னொருத்த கள்ள தீர்க்க தரிசி. கள்ள தீர்க்க தரிசி என்ன செய்வான், அந்த கிறிஸ்துவை வணங்கும்படியாக உலகத்தை அவனை கட்டாயப்படுத்துவான். ஸோ அந்த ரெண்டு பேர் வெளிப்படுவாங்க, அந்த கிறிஸ்து ரெண்டு பேர் வெளிப்படுவாங்க. நம்ம ரெவலேஷன் 13 அதை வாசிக்கிறோம். அவன் பிதாக்களின் தேவனை மதியாமலும் ஸ்திரீகளை சிநேகியாமலும் எந்த தேவனை மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவன் ஆக்கி தமா அரண்களின் தேவனை, அரண்களின் தேவன் அப்படின்னு பார்க்கும்போது அரண்கள் அப்புறம் ரெஃப்யூஜ் ரெஃப்யூஜிங் பார்த்து நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்னோம் ஆண்டவன் நீனே இருக்கு, அரணாயிருக்கு, கோட்டையாயிருக்கு. இப்போ இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்போ இவன் அரண்களை ஸ்தாபிக்க ஆரம்பிப்பான். அரண்களில் தனித்தனி கேம்ப் மாதிரி வச்சுட்டு யாருமே நேஷனாலிட்டியே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒன்றாக இணைந்து அந்த அரண்களில் அவங்க உட்காந்துருவாங்க. அந்த அரண்களில் அவங்க காப்பாற்றுவேன், அந்த அரண்களில் அவங்க காணப்படுவாங்க, அவங்க காப்பாற்றவும் படுவாங்க. ஸோ இப்போ அரண்களின் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குற ரெஃப்யூஜி கேம்ப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க, கேம்ப் பார்க்குறீங்க, அவங்க தனித்து உட்காந்துருக்காங்க. அவங்க ஆளுகைனா இன்னொருத்தர் தான் ஆளு பண்ணிட்டு இருப்பான், அவங்க சாப்பாடு கொடுக்குறது, அவங்க பார்த்து இப்படி ஒரு ஆட்சியும் கொண்டு வருவாங்க. எல்லாரையும் ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வருவான். இப்போ நம்ம ரெவலேஷன் 6 பார்க்குறோம் இல்லையா, 6 பார்த்தீங்க புரிய வருது. ரெவலேஷன் 6 அந்த வசனத்தை இப்போ நம்ம அரண்கள் போட்டுக்கல, அங்கே தான் அங்கே போகிறேன். ரெவலேஷன் 6 ஆறாம் அதிகாரத்துல முத்திரை உடைக்கப்படுது இல்லையா, அந்த முத்திரை உடைக்கும் போது அஞ்சாவது முத்திரை உடைக்கும் போது என்ன சொன்னாங்க, ஆறாவது முத்திரை உடைக்கும் போது என்ன சொல்றாங்க, இல்ல 5 இல்ல 6 பர்வதங்களை தன்மலை நோக்கி எங்கள் மேல் விழுந்து. 6 அதிகாரம் 15 இருந்து வாசிங்க, 15 பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலிந்து கொண்டு, ஒரே ஒரு குகைக்குள்ள, ஒரே ஒரு லைன்குள்ள பண்ணிடுவான், ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினே மகா நாள் வந்து விட்டது, யார் நிலைத்திருக்க கூடும். அப்ப கூட தேவன்கிட்ட போகாம இவன் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஒரே ஒரே கண்ட்ரோல்ல வச்சு அவங்க ரெஃப்யூஜில உட்காந்துருவாங்க. ஏன் ரெஃப்யூஜில உட்காராங்கன்னா பெரிய காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸஸ் எல்லாம் ஏற்படும், அப்ப இவன் காப்பாத்துவான். ஒரு ஒரு குடைக்குள்ள வந்துருங்க, அங்க காஸ்மிக் நீங்க ரெஃப்யூஜில வந்துருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன், நான் எக்கனாமிக்லி உங்களை பாத்துப்பேன், புரிஞ்சுங்களா, நீங்க எனக்கு உழைங்க. சோ இப்ப சிட்டிசன்ஷிப் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவான், நீங்க உங்க சொத்தை கொடுங்க, நீங்க உங்க பணத்தை கொடுங்க, நீங்க உங்க தங்கத்தை கொடுத்துருங்க, எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருவாங்க. அதை தடை போடுறதுதான் வந்தார் அவர். என்ன இவருடைய முடிவாங்க சொல்லிடுறாங்க, அதை தடை போடுறதுக்கு அந்த பர்ஷிய அதிபதி வந்து நிக்கிறாரு. அதை தாண்டி மிகாவேல் ஹெல்ப் பண்றாரு, உள்ள ஓடி வந்து சொல்லிட்டு போயிட்டா, நான் திருப்பி போய் பர்ஷிய கிரேக்க ராஜ்ய இந்த மாதிரி சண்டை போடணும்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாம் உள்ள ஓடி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இவருக்கு எல்லாமே வந்துருச்சு. எவ்வளவு எவ்வளவு ஒரு வசனம் தான் இவ்வளவு அருகே வந்திருப்பாங்க பாருங்களேன். தன் விதாமில் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும், பொன்னி எங்கெல்லாம் இவங்கிட்ட வாங்கிப்பா, பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தனைகளாலும் உச்சிதமான வஸ்துகளாலும் கனம் பண்ணுவான். இப்போ பிதாக்கள் அறியாத தேவன் பார்க்கும்போது எல்லா மதமும் ஏதோ ஒரு கடவுள் வச்சு கும்பிட்டு இருக்கு. எல்லாமே இப்போ நீ பார்க்கும்போது இந்த ரகசியம் இருக்கு, சபை எடுத்துக்கொள்ளக்கூடும். அப்போ பிற மதத்தான் இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு கடவுளை கொண்டு கொண்டிருப்பாங்க, ரைட்டு, அவங்க அவங்க தேவனே அவங்க வணங்கி கொண்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பிதாக்கள் தேவன், இப்போ அவங்க எல்லா தேவன் இருக்குல்ல, அவர் எல்லாத்தையும் விட பேரமான இருப்பான். அப்போ அதெல்லாம் இல்லப்பா, நான் தான் கடவுள், நான் தான் எல்லாமே. ஓகே, நான் இப்போ அந்தியோகி எபிஃபினஸ் சொன்னா இல்லையா, இலுமினேட்டட் பை காட் அப்படின்னு அவன் பேரை மாத்திக்கிட்டான்ல, ரைட்டா, ரைட்டா. அப்போ நீங்க பார்க்கும் பொழுது சில இடங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆட்சி செய்கிற தலைவர்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேரை பார்த்தீங்கன்னா இவன் கடவுளுக்கு பிரதிநிதினு அந்த பேரோட அர்த்தம். நான் பேர் சொல்ல முடியாது. அந்த பேரோட ஒரு ராஜா அவங்களுக்கு ஆளுகை பண்றாங்க இல்லையா, அந்த ராஜாவுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் என்னன்னா கடவுள், கடவுள் அவன் கடவுளுடைய பிரதிநிதி, கடவுள் அப்படின்னு அந்த அர்த்தம். அப்படிப்பட்ட பேரை அங்கேயே கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இங்க சொல்ல வரா. ஸோ இவன் கடவுளாக மாறாயமா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க போயிடும். ஏன்னா சரி ஆட்டுக்குட்டியானவர் இந்த மாதிரி எங்களை செய்யறாரு, இந்த மாதிரி காஸ்மிக் டிஸ்டர்பன், ஆனா காப்பாத்துறது யாரு,
இவன் தான் இப்ப இவன் தான் பெருசு, இவன் தான் எங்களை காப்பாத்துறான்னு ஆட்டோமேட்டிக்கா தங்கம் நான் வெள்ளி பொண்ணு காசு பணம் எக்கானமி எல்லாமே கொடுத்துட்டு கடைசியில நீ தான் கடவுள்னு எங்க கடவுளையும் விட்டுட்டு அவங்க கடவுளை கும்பிட ஆரம்பிக்கிறான். அவனையே கடவுளா கும்பிடாது, அவனை கம்பேர் பண்ண மாட்டான், அவங்களாகவே செய்வாங்க அவ்வளவு அளவுக்கு அவன் காணப்பட ஆரம்பிப்பான். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால் அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்கி அவர்களை அநேகர் ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயமாக பங்கிடுவான். யாரு? அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும். இப்ப இவன் கோட்டை அரணிப்பான கோட்டை ரெஃப்யூஜி கேம்ப் மாதிரி வச்சு எல்லாரும் ஒரு ஒரு குடக்குள்ள கொண்டு வராங்க இல்லையா, இந்த குடைக்குள்ளாக இருந்து அவருக்கு உதவி செய்கிறவர்களுக்கு ஆளுகையை கொடுப்பான். நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்குறேன், நீங்க உதவி செய்து இந்த மக்களை எல்லாம் கண்ட்ரோல்ல வைங்க, அப்போதான் இந்த ரொபாட்டிக்ஸ் இப்ப இருக்கிற எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கேமராக்கள் இது எல்லாம் அதிகமாக தெரிய செய்ய ஆரம்பிக்கும். அவனுக்கு தெரியாம நீ இன்ச்சு கூட அசைக்க முடியாது. அது நம்ம இங்கே பார்க்கணும், வெளில போல அத்தனை கேமரா நம்மளுக்கு ஒன்று ஒற்ற கண்டுபிடிக்கணும்னு சரணும்னு பிடிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் ஆளுகையில் எல்லாம் போயிடுச்சுன்னா மொத்த ஜனமும் அதுக்குள்ள கடந்து போயிடும். இதுதான் இங்க சொல்ல வருது முடிவு. அது 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 பாருங்க, அநேகர் ஆளும்படி செய்து அவைகள் மதிக்கிறவனாகவும் மகா கனம் உண்டாக்கி அவர்களை அநேகருக்கு ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயமாக பங்கிடுவான். 39 அது நம்ம 40 முடிவு காலத்திலோ வென்றால் தென் திசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான், வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரைகளோடும் அநேக கப்பல்களோடும். இதை வந்து 40-45 வசனம் அரம்பக தான் விட்டோம், அது அடுத்த வாரத்தை பார்ப்போம். ஓகே, டைம் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த வாரில் நம்ம என்ன தியானிச்சோம், தானியல் 10 ஆஃப் பண்ணி பார்க்கலாம்.